ஸ்ரீ சுவாமிஜி பாதாரவிந்தங்களில் முதல் நமஸ்காரம். வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். இன்று ஒரு மகா புனிதமான நாள். ஏகாதசி என்பது மட்டுமல்ல, காரணம் நம்மை மறந்து ஏழுமலை வாசனை போற்றும் இசையிலும் நடனத்திலும் லயித்து பேரானந்தத்தை அடையப் போகிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஆடப்படும் பொருளும் ஆட எடுத்து கொண்டிருக்கும் தெய்வீக பாடல்களும் அதன் உன்னதமான இசையும் தான். ஏழுமலைக்கு அரசனை அற்புதமாக சம்ஸ்கிருதத்திலும் அருந்தமிழிலும் அந்த பரம்பொருளில் லயித்து ஸ்ரீ முரளீதர சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கும் ஸ்லோகம் பாடல்கள் மதுர கீதமாக ரீங்காரமிட எம்பெருமானது நந்தவனத்து வண்ண மலர்களாக பரதாஞ்சலி மாணவியர் நடனமாட எம்பெருமான் மீதுள்ள பக்தியினால் மிகவும் அழகாக நடன அமைப்பு செய்து வழங்குகிறார் குருமணி அனிதா குஹா அவர்கள். கடந்த ஆண்டு ரைஸ் ஆஃப் மார்கழிக்காக ஆன்லைனில் வழங்கியதை இன்று சுவாமிஜி அவர்களது சன்னிதானத்தில் ஆடுவது என்பது பரதாஞ்சலியின் மாணவியரும் அனிதா குஹாவும் நாங்கள் எல்லோரும் செய்த பெரும் பாக்கியம். வாருங்கள், செல்வோம் திருப்பதிக்கு. அனந்த கல்யாணகுண சுவாமி ஸ்ரீனிவாசனை ஒரு தந்தை குழந்தையை அழைத்து செல்வது போல என்னை கைப்பிடித்து கொண்டு சம்சாரக் கடலை கடக்கச் செய்து கரையேற்றுவாய் அப்பா என விண்ணப்பிக்கும் இனிய பாடல் மிஸ்ரசாப்பு தாளத்தில் அமீர் கல்யாணி, ஷாமா, கமாஸ், வராளி, மோகனம், சுருட்டி என ராகமாலிகையாக பதமான சொல்லுக்கட்டுகளுடன் இதமாக முதல் மலராக மலர்கிறது ஸ்லோகம் ஸ்ரீனிவாச கராவலம்பம். திருமலை வாசனை தேவாதி தேவனை பெரியதோர் ஈசனை பிரம்மாண்ட ஜோதியை புறப்பாடு கண்டருளச் செய்யும் கோலாகலம் ஸ்ரீனிவாசனை கொண்டாடு அதுவே நம் பண்பாடு என மிகவும் அற்புதமாக நம்மையெல்லாம் வழி நடத்துகிறார் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். இனிய சொற்களால் எம்பெருமானை பாடியும் ஆடியும் பரவச நிலை பெற என்ன தவம் செய்தோமோ, மனதுக்கு மகிழ்வூட்டும் மல்லாரி கம்பீர நாட்டையில் ஒலிக்கிறது. எப்படியெல்லாம் கொண்டாடலாம்? பஞ்சபக்ஷ்ய பரமாண்ணத்துடன் புஷ்பம் வஸ்திரங்களுடன் அணிமணிகள் பூட்டி தீபம் ஏற்றி எழுந்தருளச் செய்து கல்யாண உற்சவங்கள் குறைவின்றி நடத்தி வேத ஒலி, மதுர ஒலி, கீத ஒலி, பிரபந்த பாசுர ஒலியுடன் கோலாகலமாக கொண்டாடு அதுவே நம் பண்பாடு. ஆஹா, என்ன அழகான பாடல் வரிகள், எத்தனை அழகான வண்ண சித்திரம். இதற்கான ஆடான் இசையை வழங்கியிருப்பவர் பரதாஞ்சலியின் ஆஸ்தான வித்வான் டாக்டர் பி ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள். இந்த நேரம், இந்த சூழல், சுவாமிகளுடைய பிரசன்ஸ், இது அத்தனையும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக ஏறிடும். புண்ணியம் பேங்க். Thank you.
Shweta Tanta Sushumita
ಜನಕ್ಕು ಕಿಣಕು ಕಿಣಕು ತಕ್ಕಿದ ತಕ್ಕ ತರೀರತ್ತಣ್ಣ ತಣೋದತ್ತೆಮ್ಮಿ ತಾಕು ಜೀಕು ಜೀಕು ಜನಕ್ಕು ತಕ್ಕ ಜನಕ್ಕು ಕಿಣಕು ಕಿಣಕು ತಕ್ಕಿಟ್ಟ ತಕದ ತರೀರತ್ತಣ್ಣ ತಜ್ಜಣ್ಣೋದದ್ದೆಮ್ಮಿ ತತರಿ ಜೈನ್ ಜೈನ್ ತದಣ ಜೈನ್ ಜೈನ್ ತಜಣು ಜೈನ್ ಜೈನ್ ಜೋನು ತಾ
Jingle.
அந்த திருவேங்கடவன் ஒருவனே பரமாத்மா. ஏனைய உயிர்களெல்லாம் ஜீவாத்மாக்களே. அவனுடன் ஒன்று சேரும் வேட்கையே விரகமான தவிப்பு. அப்படிப்பட்ட தலைவியின் நிலையில் நாயகி பாவத்தில் தன்னை வைத்து ஸ்ரீ சுவாமிகள் அருளியுள்ள அழகு மலர் இப்பாடல். ஒப்பற்ற தலைவனை, உயிர்களின் ஒரே நாயகனை அடைய தோழியை தூது விடுகிறாள் தலைவி. ஜெகந்நாதனான அவன் இன்னும் வராத காரணம் அறிந்திலேனே என கலங்குகிறாள். எம்பெருமான் எப்படி அவளது உள்ளத்தை கவர்ந்தானாம்? கனவில் வந்தான், கைப்பிடித்து கடிமணம் புரிவதாக சொன்னான். ஆனால் இன்னும் வரக்காணேனே ஏன் தோழி? எனக்கு மட்டும்தானே உரியவன்? இல்லை, இன்னும் பலர் இருப்பார்களோ? அவன் சூழ்ச்சி வலையில் சிக்க வைத்து விட்டானோ? ஒன்றும் புரியவில்லை. அழுது அழுது கண்கள் சோர்ந்து விட்டன. புலம்பி புலம்பி நா வறண்டு விட்டது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பது இதுதானோ? ஆதரவு அவன் ஒருவன் தானடி. நீ போய் அவனை கையோடு அழைத்து வா என தோழியை அனுப்புகிறாள். ஹிந்தோளத்தில் ஆதியில் மலரும் வரிகள். அவள் சென்றதும் கூவும் குயிலையும் பேசும் கிளியையும் பார்க்கிறாள். அவைகளையும் திருவேங்கடத்தானை அழைத்து வர புன்னாக வராளியில் இசைப்பாடி தூது அனுப்புவது அழகு அழகு பேரழகு. தலைவியின் தவிப்பு ஒவ்வொரு ஜீவாத்மாவின் வேட்கை. அவன் இன்னும் வராத காரணம் அறிந்திலேனே இனிய பாடல், மனதை மயக்கும் மதுர கீதம். நாயகியாக பத்மாவதி தாயார். பரத சித்திரத்தில் நம் மனங்களும் உருகும். திருமலை வாழும் வேங்கடவனிடம் என்ன அப்படி ஒரு சிறப்பு? அவன் அழகு. குழல் அழகன், வாய் அழகன், கண்ணழகன், வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாத பேரழகன். அவன் அழகையும் அவன் திருமண கோலத்தையும் கண்ணார காண அவசியம் திருமலை செல்ல வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மதுர கீதத்தில் திருமணத்தை அற்புதமாக வர்ணிக்க அதற்கென தனக்கே உரிய வகையில் அனிதா குஹா அமைத்துள்ள நாட்டிய நாடகம், அந்த வடிவில் பரதாஞ்சலியின் பண்பட்ட நடனமணிகள் காட்டும் உயிரோவியம், கல்யாண வெங்கடேசனை காணீரே, கந்தர்வ ராஜ அழகு, மத்த கஜ நடை அழகு, மேனி அழகு, சங்கு சக்கரமேந்தும் தடக்கைகள் அழகு, பீதாம்பரம் உடுத்து பொன்னணிகள் அணிந்து யானை மேல் அமர்ந்து மாப்பிள்ளை திருக்கோலத்தை வருவதை சொல்வதா? அண்ணன் நடையிட்டு சேடிமார் சூழ சீர்வரிசை பொலிவு சேர்க்க மணமகள் வந்து வரமாலை சூடி கரம் பிடித்து ஊஞ்சலாடி திருமணச் சடங்குகள் அழகாய் நடந்து மங்கள நான் அணிவிக்கும் அழகை சொல்வதா? இத்தனை வைபவத்தையும் இன்னிசையோடு இனிய நாட்டியமாய் காண நாம் செய்த பாக்கியமே பாக்கியம். கண்ணார காணீரே கல்யாண வெங்கடேசனை. Thank you.
ಶ್ರೀನಿವಾಸ ದಿವ್ಯ ಪೀತಾಂಬರ ಚಾರುವೇಷ ವಿಶೇಷ ಕಟಾಕ್ಷ ಪ್ರಭಾವ ದಿವ್ಯ ಶೇಷಗಿರಿ ನಿವಾಸ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ ದಿವ್ಯ ಪೀತಾಂಬರ ಚಾರುವೇಷ ವಿಶೇಷ ಕಟಾಕ್ಷ ಪ್ರಭಾವ ದಿವ್ಯ ಶೇಷಗಿರಿ ನಿವಾಸ ಮಹಾರಣ್ಯ ಮಹಾನುಭಾವ ಮನ್ಮಥ ಜನಕ ಮರಮಣ ವಿನತ ಸುತ ವಾಹನ ಅವಿನಿತ ಜನ ರಕ್ಷಕ ಚಾಲಕ ಕಾಮೋಚವ ವೈಭವ ನೀಲೋತ್ಪಲ ಗಣನಯನ ಶ್ರೀದೇವಿ ಭೂದೇವಿ ಸಹಿತ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ ದಿವ್ಯ ಪೀತಾಂಬರ ಚಾರುವೇಷ ವಿಶೇಷ ಕಟಾಕ್ಷ ಪ್ರಭಾವ ದಿವ್ಯ ಶೇಷಗಿರಿ ಶ್ರೀನಿವಾಸ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ ಗಂಭೀರ ಶ್ರೀನಿವಾಸ மன்னவனை கைப்பிடித்து மங்கை செல்ல சொன்னார்கள் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்று. எத்தனை தடங்கள் வந்தாலும் எம்பெருமான் திருவருள் நம்முடன் இருக்கும் பொழுது இதுதான் வாழ்க்கை என்பதை நாம் இன்று நிதர்சனமாக உணர்ந்து கொண்டோம். நாம் ஒரு கணக்கு போடுவோம், அவன் அங்கங்கே தடுக்கி விழச் செய்வான், அப்பொழுதுதானே அவனை நினைப்போம். எதையும் யூ ஹாவ் டு டேக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட், அதுதான் புரிகிறது. அடுத்து திருமணம் முடிந்துவிட்டது. தலைவி தலைவனிடம் கேட்கும் அழகான கேள்வி, ஸ்ரீனிவாசா என்னதான் சிரிப்போ அது? உண்மைதானே, அந்த சிரிப்பில் மயங்காத உயிர்கள் இல்லை. உன்மத்த நிலை அவளுக்கு மட்டுமா? ஈரேழு உலகம் மயங்கும் புன்சிரிப்பு அல்லவா அது? அந்த சிரிப்பு என்னை உன்னிடத்தில் ஈர்ப்பதோடு உன்னில் கரையச் செய்கிறதே. உன் அரவணைப்பில் அச்சம் மெல்ல மெல்ல விலகுகிறது. உன் அருகே வர உயிர் உருகுகிறது. உன் அருகாமைக்கு உருகும் நான் செய்யும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் ஈசனே.
பரமனுக்கும் பக்தனுக்கும் நெருக்கம் இறுக்கமாகிறது. உன் திருக்கரங்களினால் பெறும் இறுக்கத்தில் வரும் தன்மயம் பேரானந்த நிலை. உன்னோடு ஒன்றிவிட்டால் மீண்டும் பிறவா முக்திக்கு அதுவே வித்தாகும் அல்லவா வெங்கடவா? ஊனையும் உயிரையும் உருக்கும் சிரிப்பு உன்னோடு ஒன்றிடும் உன்மத்த நிலை தரும் சிரிப்பு. அழகனே, உன் சிரிப்பு என்னதான் சிரிப்போ அது, திலங்கில் தித்திக்க வருகிறது திருவேங்கடவன் சிரிப்பு. என்னை உன்மத்தமாக்கிடும்
ஸ்ரீ சுவாமிகளின் திவ்யமான மதுர கீதம் நம்மையெல்லாம் மெல்ல மெல்ல மாலவன் மீது மால் கொள்ளச் செய்து அவனை காண வேண்டும் என்ற தவிப்பாகி அவன் நினைவில் ஒன்றி உருகச் செய்து மனக்கோலம் காட்டி மனம் குளிர்வித்தது. வேங்கடவனது ஒப்பற்ற அழகால் அழகிய சிரிப்பால் உன்மத்த நிலைக்கு ஆளாக்கி உன் தாளே சரணல்லால் வேறு கதியில்லை என சரணாகதி அடையும் பாக்கியத்தை தருகிறதே. ஒரு நொடி நின் திருவடி நிழலில் நான் நின்றிட கோடி பிறவிகளின் புண்ணியம் அல்லவா வேண்டும் என்கிறார் ஸ்ரீ சுவாமிகள். உன் திருவடி எத்தகையது? மூவடி மண் கேட்டு வந்து மண் அளந்து விண் அளந்து மாவலி திறம் அளந்த திரிவிக்ரமனே, ஹரி எங்கிருக்கிறான் எனக் கேட்டவனை, எங்கும் இருப்பேனென நரசிங்கமாய் வந்து அழித்தவனே, உன் அடிநிழலில் ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி நின்றிட வேண்டும் பரந்தாமா. மதுரகீதமாக பொழியும் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் பாடல் வரிகள் பரத சித்திரமாக இதோ. வேண்டும் வேங்க
Thank you.
உக்ரம் வீரம் எப்படி இருந்தது? உண்மையிலேயே சுவாமிகள் அவர்களுடைய பாடல்களில் நாட்டியமாக ஆடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒன்று புலப்பட்டது. நவரசத்தையும் அப்படியே பிழிந்து ஒவ்வொரு பாடலிலும் தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த பிரஹ்லாதனுடைய அந்த வருகையும் ஹிரண்யனை வதைப்பதையும் பார்க்கின்ற பொழுது எங்கேயோ அகோபிலத்துக்கே சென்று வந்து விட்டது போல ஒரு உணர்வு. ஆனால் நாம் போக போகும் இடம் எது? திருமலை. திருமலையில் கோலாகலம், பக்தர்கள் கொண்டாட்டம், காணக்கூடும் கூட்டம் பிரம்மோத்சவம். அவனது வாகனங்களும் வண்ண அழகும் திருவீதி வலம் வரும் ஒய்யாரமும் ஒயிலும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. அடாடா, மானுட பிறவி எடுத்ததன் பயன் இது அல்லவோ? பவனி வருகின்றான், பவனி வருகின்றான். திருமலை பிரம்மோத்சவம் எம்பெருமான் மலையப்பனாக சிங்கத்தின் கம்பீரத்துடன் அழகான சேஷ வாகனத்தில், வினத்தையின் மைந்தனான கருட வாகனத்தில், இன்னும் யானை வாகனம், குதிரை வாகனம் இவற்றில் எழுந்தருளும் ஒவ்வொரு கோலமும் என்ன அழகு, என்ன தெய்வீகம்! ஏழு மலையிலும் எதிரொலிக்கும் வேதங்கள், நாம சங்கீர்த்தனங்கள் இவற்றோடு பாமர மக்களும் பக்தியுடன் இசைப்பாடி ஆடும் ஆனந்தத்தின் எல்லை. இதை வர்ணிக்க நமக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் ஸ்ரீ சுவாமிகள் அழகுறச் சொல்லுகிறார், பவனி வருகின்றான், பவனி வருகின்றான், பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான். வாருங்கள், திருமலைக்கு போவோம். பவனி வருகின்றான், பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான்.
வருகின்றான், பவனி வருகின்றான், பவனி வருகின்றான், பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான்.
இன்றைய நிகழ்ச்சிக்கு சுவையான பின்னணி ஒன்று உண்டு. கோவிட் தலை தூக்கிய நேரம் அது. டிவைன் குளோபல் ஆர்கனைசேஷன் வாலண்டியர்ஸ் ஒன்று கூடி எடுத்த முயற்சியின் பலன்தான் ரைஸ் ஆஃப் மார்கழி. இதில் தஞ்சாவூர் கதம்பத்தை போன்று தெய்வீகத்தோடு தொடுக்கப்பட்ட மலர்களாக பாரம்பரியம், தெய்வீக இசை, நடனம், திருப்பாவை, கோலங்கள், பிரசாதம் ஆகியவைகளை வழங்கலாம் என்ற முயற்சி உருப்பெற்றது. அதில் பிரியாவை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். முன்பின் தெரியாது, இருந்தாலும் என்னை அழைத்து நீங்கள் கர்டன் ரைசர் பண்ணித்தரணும். எனக்கு என்னமா தெரியும், இல்லை எனக்கு உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதாவது கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, கன்வின்சிங்லி கம்பெல்லிங்னு ஒன்று உண்டு. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இப்போ பிரியாவெல்லாம் பார்த்த உடனே நானும் பேசாமல் ஒரு வாலண்டியராக சேர்ந்து உள்ளான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சது பேசுறது மட்டும்தான். தொடர்ந்து ஸ்ரீ சுவாமிஜியின் ஸ்லோகங்கள், மதுர கீதங்களை கொண்ட ஒரு பக்தி மாலையை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அர்ப்பணிக்கும் கருத்தும் துளிர்த்தது. மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லாமல் அனிதா குஹாவால் மட்டுமே அதை வழங்க முடியும் என்று அவரை அணுகின பொழுது கோவிட் இரண்டாம் அலை வீசிய தருணம், சற்றே தயங்கிய நிலையில் அனிதா குஹாவின் மனநிலை. ஆனால் ஸ்ரீனிவாச கராவலம்பன ஸ்லோகத்தை கேட்டதும் வேங்கடவன் பக்தையான அனிதாவின் தயக்கம் மறந்தது, மறைந்தது, மனம் உவகை கொண்டது, ஒப்புக்கொள்ள வைத்தது. பிறகென்ன, அனிதாவின் மனம் வழிகாட்ட தனது தனித்துவமான நடன அமைப்பால் அவரது மந்திரக்கோல், முன்னதாக சொன்னார்கள் அவர் ஒரு மேஜிஷியன் என்று, ஆகையினால்தான் இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறேன், அவரது மந்திரக்கோல் பரதாஞ்சலி மாணவியரை அற்புதமாக அசைந்தாட வைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் நாம் இன்று ஸ்ரீ சுவாமிஜியின் முன்னிலையில் அவரது பக்தி மலர்களை சரமாக்கி அணிவித்து மகிழும் நடன மாலை பிரைஸ் ஆஃப் செவன் ஹில்ஸ் வேங்கடவனது பெருமைகளை பாடி ஆடும் பெரிய பாக்யம். ஜெய ஜெய கோவிந்த அரவிந்தாக்ஷா, ஜெய ஜெய கோபால ஆப்த பாலக, நிறை மங்களமாக பிரார்த்தனையை முன்வைத்து பாடும் மங்களம். பங்கஜ நயனன் மோகினியாக பஸ்மாசுரனை வென்றவன் அல்லவா? சங்கு சக்கரதரனான பரந்தாமனை தேவர்கள் தொழும் பாதனை போற்றுவோம், போற்றி வணங்குவோம். வரமருளும் வரதனை முரளீதரனான ஸ்ரீ சுவாமிகளின் மனத்தாமரையில் வீற்றிருக்கும் வைகுண்ட புறநிவாசனை ஜெய ஜெய கோவிந்த அரவிந்தாக்ஷா, ஜெய ஜெய கோபாலா ஆப்த பாலகா என பாடுவோம், கொண்டாடுவோம், அருள் பெறுவோம், ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்து மகிழ்வோம். பொங்கும் மங்களம் எங்கும் நிலவட்டும். நமஸ்காரம். ஜய ஜய கோவிந்த, 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 ஜய ஜய கோவிந்த அரவிந்தாக்ஷா. ஜெய ஜெய கோவிந்த.
ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.